अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। मामा இந்த கோவிலானது ஒரு யூஷுவல் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பாக தான் மட்டும் இருக்க போகிறதா இல்லை இதோட கலந்து சோஷியல் பெனிஃபிட்ஸும் அடங்கியிருக்கா? நம்ம தேசத்தில் கலாச்சாரத்தில் குறிப்பாக நம்ம மதத்தில் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகிறதுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் கோவிலை சுற்றி கோவில்லையே தாம்மா தொன்று தொட்டு இருந்துன்னு வருது. அதை மாதிரி தான் இங்கேயும். குறிப்பாக பெரிவா ஏதோ ஒரு மத தலைவர் ஒரு மத விஷயங்களை தான் சொன்னார் அப்படின்னு இல்லாத, அதுக்கும் மேலே ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு சமுதாய அக்கறையோட சமுதாயத்துக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கார். ஒரு உதாரணத்துக்கு சிலதெல்லாம் சொல்கிறேனே. பசிப்பிணி போக பிடியரிசி திட்டம் அப்படின்னு ஒன்று, ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு இன்னொரு திட்டம். இது என்ன அப்படின்னா, வார வாரம் லீவு நாளில் வாலண்டியர்ஸ் எல்லாம் மடத்துலேருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் ரொம்ப வியாதியோடு இருக்கிற அவளுக்கு போய் நல்லதாக ஆறுதலாக ரெண்டு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னு சொல்லி பிரசாதம் கொடுக்கறது. ஜெயிலில் போய் இருக்கிற கைதிகள்லாம் பார்த்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் தப்பு பண்ணிட்டு நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், ஆண்டவனோளால் நீங்கள் வெளியில் வந்து நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு பிரசாதம் கொடுக்கறது. வார வழிபாட்டு சங்கம் அப்படின்னு வாரத்தில் ஒரு நாளானும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சமுதாயத்தில் சேர்ந்து ஒரு ப்ரேயர் பண்ணணும், மாஸ் ப்ரேயர் அப்படின்லாம் பேசுகிறாளே அதை பண்ணுறது. அதுக்கு மேலே லாங்குவேஜ், அதில் குறிப்பாக மொழியில் தமிழ் சமஸ்கிருதம் இது ரெண்டும் நம்ம கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாம் பிராச்சீனமான நூல்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதனால் அவசியம் எல்லோரும் சமஸ்கிருதம் கற்றுக்கணும், அதுவும் குறிப்பாக உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம். அதே மாதிரி தெய்வீக தமிழ் மாது அந்த தமிழோட பெருமையை சொல்லி மாளாது, அந்த தமிழை அவசியம் கற்றுக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் உங்களை மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் தாய்மொழியான தமிழ் தான் வழிவித படிக்க தெரியல. இதை விட ஒரு துர்பாகியம் உண்டோ? அதை போக்கணுங்கிறதுக்காக இந்த மயிலாப்பூர் பெரியவா கோவிலில் எல்லாருக்கும் இலவசமாக தமிழ் சமஸ்கிருதம் முதலான பாஷைகளை கற்றுக் கொடுக்கறது. அன்னதானம், இங்கே தரிசனத்துக்கு வர எல்லோருக்கும் தினம் அன்னதானம் பண்ணுறது. அதே மாதிரி சாஸ்திரத்தில் பூர்த்த தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பூர்த்த தர்மம்னா வேறு ஒன்றும் இல்லை, நீர்நிலைகள்லாம் பாதுகாக்கிறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, இது மாதிரி நீர்நிலைகள்லாம் பாதுகாக்கிறது, கோ சம்ரக்ஷணம், இப்படி பல விஷயங்களை பெரியவா சமுதாயத்திற்கு பலனுள்ளதாக சொல்லியிருக்கா. அதெல்லாம் இந்த திருமயிலை பெரியவா கோவில்லேருந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, அதை வளர்க்கணும்னு. அதுக்கு மேலே நம்ம கலாச்சாரத்தை அவசியம் நம்மளாம் கடைபிடிக்கணும்ப்பா. அதுவும் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு அந்த அவேர்னஸ் வரணும், அதை க்ரியேட் பண்ணணும். திருமணத்துக்கு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம்னா என்ன, அதோட சாண்டிட்டி என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அதுக்குன்னு கவுன்சிலிங்லாம் கொடுக்கறது, இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. இப்போ பாரு, உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்து குழந்தைகள் மாதிரி இல்லாத இப்படி ஒரு பாவாடை சட்டை தாவணிங்கிறது என்னன்னே தெரியாத இருக்குது. நீ போட்டுன்னு வந்திருக்க பாரு. இப்படி ஒன்றை பார்த்தாலும் ஒன்றை மாதிரியே எல்லா குழந்தைகளையும் இந்த மயிலாப்பூர் கோவிலுக்கு வரவாளெல்லாம் ஆக்கணும்னு. நீ பாரு, ஏதோ அவள்லாம் ஷார்ட்ஸ் விட்ஸு போட்டுன்னு திண்டாடாத, நீனு இப்படி வேஷ்டியை கட்டின்னு இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. இதை மாதிரி இளைஞர் சமுதாயம் முழுக்கலும் ஆக்கணும். அதுக்கு இந்த மயிலாப்பூர் கோவிலில் நம்மளால் என்னென்ன முடியுமோ இதைத்தான் பெரியவா எதிர்பார்த்தா அதை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு. அப்படின்னா இதை விட ஒரு சமுதாயத்துக்கு வேறு ஏதானும் பலனை கொடுக்க முடியுமா? நாம் சர்வீஸ் செய்ய முடியுமா? இதெல்லாம் தாம்மா மயிலாப்பூரில் வெறும் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் மட்டும் இல்லை, பக்தியை வளர்க்குறதோட இதை மாதிரி நம்மளோட பண்பாட்டையும் வளர்க்குறது, கலாச்சாரத்தையும் வளர்க்குறது, இதுதான் முக்கியமான இந்த ஆலயத்தோட நோக்கம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம்மா. சரி, இதுக்கெல்லாம் இப்போ இருக்கிற விலைவாசியில் கோடிக்கணக்கில் ஆகுமே, ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறேன்? கண்டிப்பாக கோடிக்கணக்கில் தான் ஆகும். இப்போது நாங்கள் முதல்ல போட்டிருக்க எஸ்டிமேட்டு 10 கோடி 12 கோடி அப்படின்னு ஆறுது.
ஃபண்டு எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம், மடிப்பிச்சை தான் தட்டு ஏந்த போகிறோம். உலகம் முழுக்கலும் பெரியவா பக்தா கோடிக்கணக்கில் எத்தனை பேர் இருக்கா, அதனால் நாங்கள் எப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். என்ன அப்படின்னா, மயிலாப்பூரில் மகா பெரிவாளுக்கு கோவில் வருது. மயிலாப்பூரோட பெருமை என்ன, அதோட மகிமை என்ன, எப்பேற்பட்ட புண்ணியக்ஷேத்திரங்கிறத முன்னாலேயே சொன்னேன். பெரிவாளோட பெருமையை கேட்கவே வேண்டாம். அப்படி பெருமை உள்ள அந்த பெரிவாளுக்கு, மகிமை உள்ள மயிலாப்பூரில் வர கோவிலுக்கு ஆளுக்கு ஒரு சதுரடி பூதானம் பண்ணலாமே, அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் ஒரு சதுரடிக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணினா கிட்டத்தட்ட 25,000-30,000 வருதுன்னு வச்சுக்கோ. ஒவ்வொருத்தரும் ஒரு 25,000-30,000 ஒரு சதுரடிக்கு உண்டான பணத்தை கொடுத்தாள்னா, கைங்கரியமாக பண்ணினாள்னா, இந்த ப்ராஜெக்டு பிரமாதமாக வந்துடும். என்ன, உலகம் முழுக்கலும் இருக்கிற கோடிக்கணக்கான பக்தரில் ஒரு 3,000-4,000 பேர் இப்படி கொடுக்க மாட்டாளா, அந்த நம்பிக்கை தான். இதை நம்பிண்டு தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். நிச்சயம் பெரியவா அனுகிரகம் இருக்குது, பண்ணுவாங்கிறது எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. பூதானம் ரொம்ப விசேஷமாச்சே மாமா, ஆனால் இதை வேத வித்வான்களுக்கு தானே பண்ணுவா, மகா பெரியவா சன்னியாசி, சன்னியாசிகளுக்கு பூதானம் பண்ணலாமா மாமா, இதுக்கு ஏதாவது முன்மாதிரி இருக்கா? ரொம்ப விவரமாக இருக்கே நீ, வாஸ்தவம்தான், நல்ல கேள்வே. எந்த ஒரு தானமாக இருந்தாலும் சரி, அது கோதானமாக இருக்கட்டும், பூதானமாக இருக்கட்டும், பஞ்சதானம் தசதானம் எது பண்ணினாலும் நல்ல வேத வித்துக்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி அப்படி தானம் பண்ணுறதுக்கு வேத வித்துக்கள்லாம் இருக்கா, வேத பாடசாலையெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் யாருமா, இந்த பெரியவா தானே. அதனால் இன்றைக்கி வேதம் இருக்கிறதே இந்த 21ஆம் நூற்றாண்டில் அந்த மகான்னால தான்மா, அப்படின்னா அவரே வேதஸ்வரூபம்தான். அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், வேதநாயகன் வேதியர் நாயகன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிற அந்த வேதத்தோட தலைவர் வேதஸ்வரூபம் பெரியவா தான். அவருக்கு பூதானம் பண்ணுறதுல ஒரு தடையும் இல்லை அப்படின்னு தோன்றுறது. இன்னொன்றும், குருகீதை அப்படிங்கிற ஒரு கிரந்தம் சொல்கிறது, ஒரு சிஷ்யன் என்ன பண்ணும்னர், தங்கிட்ட இருக்கிறத அத்தனையும் குரு பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சன்னியாசிகள் அப்படின்னா அவள் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருக்க வேண்டியிருக்கோ இல்லையோ, அந்த ஆசிரமத்துக்கு யார், கிரகஸ்தாள்லாம் மற்றவாள்லாம் தானமாக அந்த இடத்த கொடுத்தா தானே, ஒரு வசதி பண்ணி கொடுத்தா தானே அவளாலையும் இருக்க முடியும். அதனால் இதில் ஒரு தடையும் இல்லை. ஒரு ஏதான முன்மாதிரி உண்டான்னு கேட்டால் அதுக்கும் ஒரு முன்மாதிரி இருக்குது, சொல்லிடுறேன். காஞ்சிபுரத்தில் ஒரு சமயம் பெரியவாளுக்கு ஜெயந்தி போது அதிருத்திரம் நடந்தது. அந்த அதிருத்திரத்தில் பூதானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷா ஆசைப்பட்டா. அவளுக்கு காஞ்சிபுரத்து பக்கத்தில் கீழம்பிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருந்தது, அதை பூதானம் பண்ணலாம் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டா. ஆனால் வேடிக்கை என்னென்னா, அந்த வீட்டை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தரும் தயாராக வரல. இதை வந்து காஞ்சி பெரியவாள்கிட்ட சொன்னான். பெரியவா உடனே சொன்னால், என்ன பண்ணுறது, கிராமத்தில் இருக்கிற வீடுனா ஒருத்தரும் வாங்கிக்க மாட்டேங்கிறா, இதே ஒரு சிட்டியில் டவுனில் இருந்துன்னா உடனே நீ நானும் வந்து வாங்கிப்பா, ஒருத்தரும் வாங்கிக்கலன்னா போட்டோம், எனக்கு கொடுத்துரும் அப்படின்னா, எனக்கு தானம் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி பெரியவாளுக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா. அப்படின்னா பெரியவாளுக்கு பூதானம் பண்ணலாங்கிறதுக்கு இதை விட நமக்கு ஏதானும் அத்தாரிட்டி வேணுமா, வேறு ஏதானும் வேணுமா, உத்தரவு வேணுமா, அதனால் அவசியம் பண்ணலாம். அதில் ஒன்று சொன்னேன், ஆளுக்கு ஒரு சதுரடி அப்படின்னு சொன்னேன். ஒரு சதுரடியானு மினிமம் ஒரு சதுரடியானு பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே எத்தனை சதுரடி முடியறதோ, யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ நிச்சயம் பண்ணலாம். அதனால் அவசியம் பூதானம் பெரியவாளுக்கு பண்ணலாம், அதுவும் உயர்ந்ததான மயிலாப்பூர் க்ஷேத்திரத்தில். அப்படின்னா இந்த திருப்பணியில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கைங்கரியம் பண்ணுறதுன்னு சொல்லுங்க மாமா, தயாராக இருக்கோம். இன்றைக்கி இந்த திருப்பணியில் சேர்ந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு சதுரடி, ஒரு சதுரடி தரோம். வேஷ்பேஷ், இவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்களே, இது மாதிரி இளைஞர்கள் தான் இந்த திருப்பணிக்கு எங்களுக்கு அவசியம் வேணும். அதனால் எப்படி கைங்கரியம் பண்ணுறதுன்னு கேட்டேள். நீங்கள் இப்போ பண்ணுறாப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ரிலேட்டிவ்ஸ்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கோ, எல்லாரையும் இந்த திருப்பணியில் ஈடுபடுத்துங்கோ. அவாவா முடிஞ்சதை தரட்டும், அவா தரத்தோடு இல்லை, அவா தெரிஞ்ச வாழ்கிட்ட எல்லாத்தையும் இதை தரத்துக்கு சொல்லட்டும். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்களோ படிச்சுன்னு இருக்கேங்கிறேட், நீங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சதுரடி தானம் தரேன்னு சொல்லலே,
எப்படி தருவேள் சந்தேகம் வருது இல்லையா நானே பதிலும் சொல்லிடுறேன் என்ன பண்ணுங்கோ நேராக உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்கோ இது மாதிரி நான் கமிட் பண்ணிட்டு வந்துட்டோம் அதனால் மயிலாப்பூரில் பெரியவா கோவிலுக்காக ஒரு சதுரடி எங்களுக்காக கொடுங்கோன்னு சொல்லு அதனால் உங்கள் அப்பா அம்மாவை உங்களுக்காக ஒரு ஒரு சதுரடி கொடுக்க சொல்லுங்கோ அதுக்கப்புறம் அவளுக்காக எத்தனை சதுரடி கொடுக்குறாளோ அதையும் கொடுக்க சொல்லுங்கோ இப்படி பண்ணினான்னு வச்சுங்கோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெரியவாளுக்கு ஒரு கோவில் என்ன பிரம்மாண்டமாக தங்க கோவிலே கட்டிவிடலாம் இப்படி நீங்கள் வந்து சொல்கிறதே சந்தோஷமாக இருக்குமா அதனால் அவசியம் நீங்கள் எல்லோரும் ஈடுபட்டு இந்த விஷயத்தை வெளியில் எல்லாத்தையும் சொல்லுங்கோ பிரச்சாரம் பண்ணுங்கோ அவள் யார் யார் இந்த புண்ணிய திருப்பணியில் கைங்கரியம் பண்ணுறாளோ அவள் அத்தனை பேருக்கும் பெரியவா அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் ஒன்று மட்டும் நிச்சயம் நாம் என்ன தான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் பெரியவா வாங்கிக்க ரெடியாக இருக்கணும் அப்படி எல்லார்ட்டையும் பெரியவா வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லார்ட்டேருந்தும் இப்படி வாங்கிட்டு திருமயிலையில் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரருக்கு பக்கத்தில் பெரியவாளுக்கு அழகாக கோவில் வரட்டும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோமே ரொம்ப நன்றி மாமா எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக விவரமாக எடுத்து சொன்னேன் தேங்க்யூ மாமா எங்கள் சந்தேகம் மட்டும் இல்லை எல்லா சந்தேகமும் தீர்ந்துருக்கும் எல்லாரும் நான் நீ ஓடி வருவா பாருங்கோ இந்த திருப்பணியில் கைங்கரியம் பண்ண சீக்கிரமாகவே மயிலாப்பூரில் மகா பெரியவாளுக்கு ஒரு அழகான கோவில் வந்து அங்கே மகா பெரியவா நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக அருள் புரிய போகிறா நினைக்கவே மெய் சிலிருக்கிறது மாமா ரொம்ப சந்தோஷம்மா மயிலாப்பூரில் மகா பெரியவாளுக்கு இப்படி ஒரு கோவில் வருது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டு எப்படியோ என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் இத்தனை விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்கு வந்த சந்தேகம் மாதிரி உலகத்தில் எத்தனையோ பேருக்கு வரலாம் அத்தனை பேர் சந்தேகத்தையும் நீங்கள் கேட்ட கேள்வினாலேயே தீர்த்து வச்சுட்டேன் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மயிலாப்பூர் ஆலயத்தை பற்றி மகாபெரிவா ஆலயத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் எப்படி இதில் ஈடுபடுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கைங்கரியம் பண்ணலாம்னு உங்களுக்கு தோன்றுறதோ அதுக்கு வேணுங்கிற மேலும் விவரத்தை மயிலை மகாபெரிவா அனுஷம் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது அதோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பா நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி எந்த விதத்தில் உங்களால் ஈடுபட முடியுமோ அவசியம் இந்த திருப்பணியில் ஈடுபடணும் ஏன்னா ஒரு குடி தான் தேர் இழுக்க முடியும் எல்லோரும் வாங்கும் இந்த புனிதமான திருப்பணியில் நாம் எல்லோரும் ஈடுபட்டு பெரியவா கைங்கரியம் பண்ணி பெரியவாளோட குழந்தையாக இந்த பெரியவா ஆலயத்தில் நாம் எல்லோரும் பக்தி பண்ணிட்டு வழிபட்டு பெரியவா சொன்ன தெய்வத்தின் குரல் வழியில் நடந்துட்டு நாம் எல்லோரும் நல்லவர்களாக இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் பெரியவா நிச்சயம் நமக்கு எல்லோருடையும் துணையிருந்து அருள் புரிவாங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த திருப்பணியில் ஈடுபடுற எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் பெரியவா சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர